ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கீங்களா? இந்த டிடிகோ மைனிங் அப்லோட் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதாவது அவங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் சேனல் இப்போதைக்கு எல்லா இடமும் கொஞ்சம் இதாக போய்க்கிட்டு நல்ல ட்ரெண்டாக போய்க்கிட்டு. அதாவது நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட பிஸ்னஸ் ப்ரொடக்ட்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு இந்த வாட்ஸ்அப் சேனல் யூஸ் பண்ணுறாங்க புதுசாக வந்து அப்டேட். ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கொள்ள உங்களுடைய என்ன சொல்கிறாங்க உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ணாட்டி உங்களுக்கு எது சரி வராது. இந்த ஃபீச்சர் நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க இல்லாத எங்களையும் வாட்ஸ்அப் சேனலோட ஆரம்பிச்சிருக்கேன். கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ்னு சொல்லி வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் சாதாரண வாட்ஸ்அப்பில் இருந்து ஒர்க் பண்ணிடலாது. பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பாக அதுவும் தேவையில்லை. சாதாரண வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுமா இருந்தால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ண பிறகு மேலே பாருங்கள் சாட்ஸ் அப்டேட்ஸ்னு சொல்லி புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. முதல் ஸ்டேட்டஸ்ன்ற இடத்துல இப்போ அப்டேட்ஸ்னு சொல்லி ஒன்று வந்திருக்கும். அப்டேட்ஸ்க்குள்ளே போனீங்களா இருந்தால் நீங்கள் இது அப்டேட்ஸ்க்குள்ளே போனீங்களா இருந்தால் தான் நீங்கள் சேனல் ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இது ஒரு சேனலில் புதுசாக வரச்சேனா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ டிடிகோயினோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. புது அப்டேட்கள் வரணும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் இனி டெலிகிராம் சேனலில் போஸ்ட் போடுற எல்லா இதையுமே இந்த வாட்ஸ்அப் சேனலையும் போஸ்ட் போடலாம்னு யோசிச்சிருக்கிறேன். ஜாயின் பண்ணிக்கொண்டீங்களா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டெலிகிராம் இல்லாதவங்களும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், அடுத்தது ஸ்டார் கோயின் அப்டேட் வந்துருக்கு. அதை பற்றி ஒன்று பார்க்க போகிறோம். அதோட லை எக்ஸ்சேஞ்ச், இந்த லை எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஏர் போட்டு போய்கிட்டு இருக்கு. 9ஆம் தேதி முடியுது, 2 நாளில் முடியுது. அதில் முடிஞ்சால் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஒர்க் பண்ணி பார்க்குறோம் முடிஞ்சால் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஐஸ் டீசன்லைஸ் ஃபியூச்சரில் மெயின் நெட் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ மறக்காம அப்படியே மறக்காம எங்கள் ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனலையும் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் போகிற அப்டேட்ஸில் அதில் வீடியோ வரக்கு முன்னாடி போட்டுருவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொண்டீங்களா இருந்தால் உங்களால் ஈஸியாக சில கிரிப்டோ ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இந்த ஸ்டார்கோயின் ஒஃபிஷியல் அதில் ட்விட்டர் சேனல் அதில் பாருங்கள். ஆல் த டியர் ஸ்டார்கோயின் யூசர்ஸ், லாங் டைம் டு சி. கனனால எங்களுக்கு அவங்க கண்டெக்ட் பண்ணவே இல்லை. பாருங்கள், 31 ஜூலைக்கு பிறகு அவங்க கண்டெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ வந்திருக்காங்க, என்னத்துக்காக வந்திருக்காங்கடா? டுடே வி ஹேவ் ப்ரோட் சர்ப்ரைசிங் அண்ட் எக்ஸைட்டிங் நியூஸ் ஹியர். வி ஆர் ஆல்ரெடி கோஆர்டினேட்டிங் வித் மேஜர் எக்ஸ்சேஞ்சஸ் டு லான்ச் ஸ்டார்கோயின் அண்ட் இட் வில் மேக் பிரில்லியன் டிபியூட். டியர் யூசர்ஸ், ப்ளீஸ் பே அட்டென்ஷன் டு யூஸ் அட் எனி டைம், ஸ்டே டியூன். அதாவது அவங்க பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சிலோட அவங்களோட லான்ச்சிங்கை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு சொல்லியிருக்காங்க. 2 நாளைக்கு முடிக்கிது போஸ்ட் போட்டாங்க. எப்போ வேணால் அந்த லான்ச்சிங் அதை அப்டேட் வரலாம். ஸோ ஸ்டே டியூன், ட்விட்டரில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த மைனிங் எப்போ ஆக்டிவாக இல்லாமல் ஒவ்வொரு நாளையும் 24 ஹவர்ஸ் இருக்கா மைனிங் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. அது ரன் ரெண்டு வரும், ரன் வந்தப்பறம் ஆப்ரேஷன் ரெண்டு ஓடிக்கொண்டு இருக்கும். இதான் அந்த ப்ரொசஸ். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ஐஸ் டீசன் லிஸ்டோட மெயின் அப்டேட் வந்திருக்கு. இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், வி ஆர் ஆல்வேஸ் வேல்யூட் யுவர் ஃபீட்பேக் அண்ட் இன் அவர் கண்டினியூஸ். அதாவது இவங்க ஐஸ் டோக்கனை அந்த ஃபேஸ் 1 அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எத்தீரியம் ப்ளாக்செயினை கொண்டு வந்து இது வித்ரோவில் இல்லை, மெயின் நெட் லான்ச் இல்லை, அந்த ஃபேஸ் பண்ணுக்காக இது செய்ய போகிறாங்க. யூனிசெஃபில், அதாவது யூனிஸ்வாப் டீசன்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதோட எத்தீரியம் ப்ளாக்செயினை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ரிலீஸ் பண்ண நேரத்தில் எங்களுக்கு சில கோயின்ஸ், எங்கள் ஏர்லி கான்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கிற எங்களுக்கு சில கோயின்ஸ்கள் தாரன்ட்டு அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நாங்களுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அதை என்னென்னு பார்க்க போகிறோம். திஸ் ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இஸ் டிசைன் டு எக்ஸ்பேண்ட் டு அவர் யூசர்ஸ் பேஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். அதாவது கூட ஜூசஸ் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, யூசர் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இது கொண்டு வராங்க, லான்ச் பண்ணுறது கொண்டு வராங்க. ஆஸ் வி கியர் அப் டு த ஃபார் த மெயின் நெட் லான்ச் இன் அக்டோபர் 2024 தான் மெயின் நெட் லான்ச் ஆகுது. அதுக்கு முன்னே அவங்க ரீசன்ட்லெஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் யூனிஸ்வாப்பில் இது செய்ய போகிறாங்க. அதோட எத்தீரியம் பேஸில் ஃபேஸ் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு, அந்த கோயின்ஸ் நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் சில இதுகளுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் த ஃபேஸ் ரெகக்னிஷன் இன் ஸ்டெப் 1 ஆஃப் கேவேசி. கேவேசி ப்ரொசஸில் ஸ்டெப் பண்ணால், அதாவது ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்குது, அந்த ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஸ்டெப் 2, 2வது 2 போது அதுலேயும் கம்ப்ளீட் பண்ணணும். டீட்டெயில்ஸ் ஆஃப் விச் வில் பி ஷேர்ட் சூன். ஸோ டீட்டெயில்ஸ் இன்னும் வரல, அதில் கேவேசி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, என்ன மாதிரி கொண்டு போகிறதுன்னு சொல்கிற டீட்டெயில்ஸ் இன்னும் வரல. அதி விரைவில் வரும்போது நாங்கள் எதிர்பார்ப்போம். அப்புறம் மெயின் நெட் மினிமமாக 5 ஆக்டிவ் டயர் 1 ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நாங்கள் ரெஃபரல்ஸ் 5, குறைஞ்சது 5 ரெஃபரல்ஸ் ஆகுது, நாங்கள் வச்சுக்கொள்ளணும். 5 ரெஃபரல்ஸ் வச்சுக்கொள்ளணும். அதோட 5 அவ்வளோ பேருமே ஒரு அவங்களோட கேவேசி 2 ப்ரொசஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நாங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட 7 டேஸ் கன்சிக்யூட்டிவ், 7 டேஸ் தொடர்ச்சியாக மைனிங் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம். 24 ஹவர்ஸ்க்கு இருக்கா, இதெல்லாம் இருந்தால் மாதிரி தான் உங்களால் அதை வித்ரோ பண்ணிக்கொள்ள முடியும். லாஸ்ட்லி வீட் லைக் டு ஹைலைட் தட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அந்த இதெல்லாம் வரப்போது, அதோட அவங்க சொல்லியிருக்காங்க என்னடா, இது கட்டாயம் நீங்கள் செஞ்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. இது இந்த ஃபேஸ் 1 நீங்கள் அது எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான், நீங்கள் ஃபேஸ் 1 நீங்கள் எடுத்துக்கொண்டு ஏற்கனவே ஏர்ட்ரோ பண்ணி வச்சுருக்கிறதா நீங்கள் வித்ரோ பண்ணக்கூடியதாக இருந்ததுனா, வித்ரோ பண்ண விருப்பம்னா மட்டும் நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது இல்லாதவங்க பரவாயில்ல, அடுத்த வருஷம் அக்டோபர் 2024 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த ஃபேஸ் 1 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, வந்தப்புறம் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி கேவேசியில் ஏழம்னா முடிச்சுக்கொள்ளுங்க. கேவேசி முடிக்கிற பெரிய விஷயம் இல்லை, பட் இந்த ரெஃபரல் எடுக்கிறதான் பெரிய கஷ்டமான விஷயம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில் அதை அனுப்பிக்கொள்ளுங்க, சொல்லி கிளியர் பண்ணி அனுப்பிக்கொள்ளுங்க. வேணும்போது என்ன வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷனில் தந்து தாரன் லிங்க், அதையும் வீடியோவும் அனுப்பி அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். 5 ரெஃபரல் கட்டாயம் இருக்கணும். இந்த ஃபேஸ் 1 நாங்கள் இதை எடுத்துக்கொள்கிறோம். ஆல்ரெடி என்னுடைய எனக்கு ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணுற டீமில் இருக்கிறவங்களாம் அதை அனுப்பிச்சுக்கொள்ளுங்க.
is important thing for you, right? And friends, secret பெரிய விஷயமே இல்லை. நீங்க டீடைலா விளங்கப்படுத்தி அவங்க சொன்னீங்களா அந்த உங்க फ्रेंड्स உங்களுக்கு செய்வாங்க. அப்படி ரெண்டு மூணு அப்டேட்கள் அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்படியே ஆபீஷியல் டெலிகிராம் சேனல்ல போய் ஆபீஷியல் ட்விட்டர் அக்கவுண்ட்ல போய் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான பிட்டன் ரெகமைஸ் டிசன்லெஸ் ஃபியூச்சர். அதல போய் இந்த கீழ அப்படியே சவல் மாதிரி மைனிங் மாதிரி ஓடி கொண்டு பாருங்க. அத 24 ஹவர்ஸ்ல ஜஸ்ட் கிளிக் பண்ணா அது ஓகே ஆயிடும். 24 ஹவர்ஸ் கிட்ட ஓடி பச்சை கலர்ல ஓடி கொண்டு இருக்கும். இல்லடி சிவப்பு கலர்ல நிக்கும். அப்படியே ஸ்டாப்பா நிக்கும். நீங்க வந்து 24 ஹவர்ஸ் கிட்ட கிளிக் பண்ணி விட வேண்டியதுதான். நேரத்துல 30 பேர் இருக்காங்க. டையர் 1 டையர் 2 ரெண்டு இருக்கு. அதாவது டையர் 1னா முதலாவது ரெஃபரல், டையர் 2னா ரெண்டாவது ரெஃபரல். முதலாவது ரெஃபரல் ரெஃபர் பண்ணப்பட்ட ரெண்டாவது ஆக்கு. நாங்க முதலாவது ரெஃபரல்ல 5 பேர் இருக்கணும் குறைஞ்சது. அந்த 5 பேரும் கேவிசி பண்ணிருக்கணும். கேவிசி எப்படி ப்ரோசஸ் பண்றதுன்னு சொல்லி அப்டேட் வந்த பிறகு நான் எங்கள் சேனல்ல போஸ்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் நீங்களுடைய முடிஞ்சதுன்னா உங்களுடைய ரெஃபரன்ஸை ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது பார்க்க போகிற இந்த லைவ் எக்ஸ்சேஞ்ச், லைவ் எக்ஸ்சேஞ்ச் பற்றி நாங்கள் வீடியோ போட்டோம். அதில் ஒரு ஏர்ட்ரப் வந்திருக்காது. அதை உங்கள் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. $10 பிரதமதியான ஏர்ட்ரப் 5 வினர்ஸுக்கு தரப்படுறாங்க. அதாவது October 4th October 9th இது முடியுது. என்ன செய்யணும், சின்ன சின்ன டாஸ்க் பண்ணணும். அதோட ஒரு கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணி போட்டு கூகுள் ஃபார்மில் அந்த ஆன்சரை சப்மிட் பண்ணணும். அவங்களுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் காட்டின்னு இருக்கிறதா டெலிகிராம் சேனல். அடுத்தது அவங்க சேட் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சேட் குரூப் கொண்டு வரும். அதை போய் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஜாயின் பண்ணி போட்டு ஃபாலோ லைவ் எக்ஸ்சேஞ்ச் ஒன் ட்விட்டர் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்களா, அந்த நீளமாக இருக்குது லிங்கை கிளிக் பண்ணிங்களா, அவங்க ட்விட்டரில் கொண்டு போவோம். அவங்க அஃபிஷியல் ட்விட்டர் கொண்டு போவோம். அந்த அஃபிஷியல் ட்விட்டரில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்க டெலிகிராம் சேனல் டெலிகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ண அப்புறம் ட்விட்டருக்கு போய் ட்விட்டரை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஃபாலோ பண்ண அப்புறம் ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்து போவாங்க. லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட்டை ரீட் ட்வீட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. அந்த நீல கலரை கொண்டு கிளிக் பண்ணாலே இவங்களை கொண்டு விடும். அந்த இடத்துல கொண்டு விடும், லிங்க் பண்ணிவிடும். இதில் போய்ட்டு ரீ கோட்னு சொல்லிட்டு தானே அதில் மூணு பேரை டேக் பண்ணி இதை பற்றி சும்மா திருப்பி போட போகிறீங்க. திருப்பி அவங்களும் ஷேர் பண்ண போகிறீங்க. திருப்பி ரீபோஸ்ட் பண்ண போகிறீங்க. ரீபோஸ்ட் பண்ணோடனே அவ்வளோ தான் அவங்களோட ப்ரொசஸ் பண்ணிவிட்டு இந்த இதை ஷேர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷேர் ஆப்ஷனை கொடுத்து அந்த கொப்பி லிங்க்னு சொல்லி ஒரு வேண்டும். அதில் கொப்பி லிங்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தேவை. அதுக்கப்புறம் வந்து கீழே ஃபார்ம்னு சொல்லி ஆப்ஷன் கார்டு தானே. இந்த ஃபார்மில் ஃபார்முக்கு கொடுத்தீங்களா ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அது நாலு கேள்வி, ஒரு கேள்வி அதாவது வாட் இஸ் த மினிமம் அமௌண்ட் ஃபார் ஸ்டேக்கிங் ஒன் லைவ் எக்ஸ்சேஞ்ச், லைவ் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ வாக குறைஞ்சது எவ்வளோக்கு ஸ்டேக் பண்ணலாம்னு கேட்குறாங்க. 10, 20, 30, 40 ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்சர் எங்கே தெரிஞ்சுக்கணும்னா கீழே பாருங்கள் லைவ் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேக்கிங்னு சொல்லி ஆப்ஷன் கார்டு இருக்காங்க. நோட் டு ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி அவங்களுடைய ஆன்சர் தந்திருக்காங்க. அந்த நீல கலர் அதை கிளிக் பண்ணோன்னே உங்களை லைவ் எக்ஸ்சேஞ்சில் இந்த ஸ்டேக்கிங் ப்ரோசஸ் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போகும். ரீடைரக்ட் பண்ணும். இந்த இடத்துல போய் பார்க்க நான் பார்க்க எனக்கு இப்படி வந்திருந்து 10 ஜிஎஸ்டின்னு வந்திருந்து, வேறு ஒன்றுமே இதில் வரல. ஸோ அதிகமாக இதுதான் ஆன்சராக இருக்கும். நினைக்கிறேன் கன்ஃபார்ம் எதாவது ஆன்சராக இருக்கும். இந்த ஆன்சரை 10 ஜிஎஸ்டின்ட்டு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா சரி. அந்த கூகுள் ஃபார்மில் சப்மிட் பண்ணணும். அதில் பாருங்கள் 10 ஜிஎஸ்டி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் லிங்கை கொடுத்தீங்களா இப்படி கணக்கு இதில் வரும். அதில் யுவர் ட்விட்டர் ஐடி, உங்களை ட்விட்டர் ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ட்விட்டர் ஐடி, டெலிகிராம் ஐடி, லைவ் எக்ஸ்சேஞ்ச் ஐடி. லைவ் எக்ஸ்சேஞ்ச் க்ரியேட் பண்ணாலும் ஒரு ஐடி ஒன்று தந்துருப்பாங்க. மேலே ஒரு 8 லக்கமோ 9 லக்கமோ கோடனு வரும். அதை எல்லாம் பேஸ் பண்ணணும். அதோட லிங்க் டு யூஎஸ் ட்விட்டர் ஷேர் போஸ்ட். நீங்கள் இப்போ ஷேர் பண்ணிங்களே கோட் ட்வீட் பண்ண அதை ஷேர் பண்ணி கொப்பி பண்ண சொன்ன கொப்பி லிங்க் அந்த லிங்கை கொண்டு இதில் பேஸ் பண்ணணும். பேஸ் பண்ணி போட்டு சரியான ஆன்சரை செலக்ட் பண்ணிங்களா. 10 ஜிஎஸ்டின்னு செலக்ட் பண்ணி போட்டு கீழே சப்மிட் பட்டன் நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோடனே யூ ஆன்சர் ஹேஸ் ரெக்கார்டட் இதை சம்திங் வரும். அப்புறம் வேணும்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அப்புறம் சப்மிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. அவ்வளோதான் ப்ரொசஸ். இஃப் யூ ஆர் லக்கி யூ கேன் கெயின் 10 ஜிஎஸ்டி. 5 பேர் தான் செலக்ட் பண்ணுறாங்க. சும்மா சமாளித்து விடுவோம். காசாக பணமாக ஃப்ரீயாக வரதானே ட்ரை பண்ணி விடுவோம். உங்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்வோம். லக்கி இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அதோட இன்றைக்கி பார்த்த எல்லா மைனிங் ஆப்ஸ் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எங்களோட ஆஃபிஷியல் டெலிகிராம் சேனல், அதோட புதுசாக கிரியேட் பண்ணியிருக்க ஆஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ரெண்டுலையுமே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன்று மிஸ் பண்ணாலும் சில பேர் டெலிகிராம் சூஸ் பண்ணால் சில பேர் இருப்பீங்க, சில பேர் வாட்ஸ்அப் சூஸ் பண்ணாதாக இருப்பீங்க. ஸோ ரெண்டுலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்களா இருந்தால் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இது உங்களோட ஃபீச்சரும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது 32 MB மட்டும்தான். அதுக்கு அதில் நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சேனல் அக்சஸை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். வேறு சேனலில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் என்ன நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க. கீப் சப்போர்ட்டிங் எஸ் மறக்காம கிடைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணிக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, டீசன் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கீப் சப்போர்ட்டிங். இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, பை, தேங்க்யூ.